வணக்கம் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ட் 1 பார்க்க போகிறோம். எப்படி விளையாடலான்னு வாங்க பார்க்கலாம். இங்கே நம்ம லோட் ஆகிட்டுருக்கு. வாங்க, லோட் ஆனோடனே உள்ள கன்னியூ பண்ணுறேன். லோடாகி முடிச்சுட்டு இருட்டாக இருக்குது. வாங்க, நம்ம போய் வில்லேஜை தேட போகலாம். வில்லேஜை நோக்கி போகலாம். வாங்க, வில்லேஜ் எதுக்குன்னா, நம்ம வந்து இப்போ வில்லேஜுக்கு போயிட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாக அங்கே பிரெட்டெலாம் வச்சுருப்பாங்க, ட்ரேடிங் கூட பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம போயிடலாம். இப்போ இங்கே ஒரு ஸ்கெலிட்டன் நிற்கான், ஸ்கெலிட்டன் நம்மளை கொண்டுட்டான். ஸ்கெலிட்டன் வாங்க, நம்ம வந்து மாப்ஸ் ஃபான் ஆகிட்டாங்க. இந்த இடத்துல காலையில் 6:30 நீ தாக்கு தான் பிடிச்சாகணும். நம்மகிட்ட ஒரு பொருள் கூட இல்லை. வாங்க, நம்ம மாம்ஸ் அடிக்கலாம். இதுக்கு மேலே பொறுத்துட்டு இருந்தால் வழங்காது. வாங்க, நம்ம பேரலாம், செத்து போயிடுவாங்க. வாங்க, ரீஸ்பான் ஆகிட்டு நம்ம வில்லேஜை நோக்கி போகலாம். வில்லேஜ் இப்படி போனால் தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வர ஸ்னோ லேண்டில் ஃபான் பண்ணி விட்டாங்க. வாங்க, நம்ம ஸ்டேட்டாக போகலாம். ஸ்டேட்டாக போனீங்கன்னா அங்கே ஒரு தீவு இருக்கும், அங்கே தான் வில்லேஜ் இருக்குது. வாங்க, அங்கே போகல போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அந்த தீவு கிட்ட வந்தாச்சு. வாங்க, அந்த தீவுக்குள்ளே போகலாம். இங்கே வந்து ட்ரீஸ் நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரீ என்ன தான் இருக்குது அந்த ஐலாண்டு, இந்த ஐலாண்டுக்கு நம்ம பேய்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் விரிஞ்சிரும், அது வரைக்கும் நம்ம தாக்கு பிடிச்சா போதும். இங்கே நிறையா சாண்ட் இருக்குது. வாங்க, நம்ம போகலாம். இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் கிடைக்கும். வாங்க, வில்லேஜை நோக்கி போகலாம். வில்லேஜுக்கு போகலாம். வாங்க, நம்ம சோம்பி வரோம். மாப்ஸ் சோம்பி வர ரெண்டு வராங்க. நம்ம அவனை அடித்து போட்டுடலாம். சோம்பி மாப்ஸு வாங்க, நம்ம அடித்து எங்கள் ரெண்டு பேரையும் கொண்டுட்டு நம்ம போகலாம். நம்மளை அடித்து அடிக்காங்க மாப்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்களை நம்ம அடித்து முடிச்சிடலாம். வாங்க, ஒருத்தன் வந்து செத்துட்டான். வாங்க, ஒருத்தன் வந்து சாக போகிறான், ஒருத்தன் செத்துட்டான். வாங்க, ரெண்டாவதுனையும் முடிச்சிடலாம். வாங்க, நம்ம வந்து வில்லேஜுக்கு போகலாம். வில்லேஜ் இங்கே தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. வாங்க, போகலாம். வாங்க, நம்ம வில்லேஜை நோக்கி போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்குது. நம்ம ட்ரீயை பஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட இப்போ ஒன்று கூட இல்லை. ட்ரீ பஞ்ச் எதுக்குன்னா நம்ம சோடு செய்கிறதுக்கு நம்ம பஞ்ச் பண்ணிக்கிறோம். அது சோடு செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிராஃப்டிங் டேவனும் தேவைப்படும். அதனால நம்ம ட்ரீயை பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓக் பிளாங்க்ஸ் ஜஸ்ட் சோம்பி வர நம்மளை வந்து அடிக்கலாம். வாங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோம்பியை நம்ம அடிச்சுட்டு ட்ரீ பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சோம்பியை அடித்து முடிக்க போகிறோம். வாங்க, நம்ம ட்ரீ பஞ்ச் பண்ணலாம். இவனை முடிச்சுட்டு விரிய போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். வாங்க, நம்ம இதை வச்சு ஓக் பிளாங்க்ஸ் செஞ்சுக்கலாம். இதில் நம்ம ஸ்டிக்ஸ் செஞ்சுக்கிட்டு கிராஃப்டிங் டேபிளும் செஞ்சுட்டு கிராஃப்டிங் டேபிளை கீழே வச்சு ஸ்வோர்டு செஞ்சுக்கலாம். அப்புறம் ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். நம்மகிட்ட வந்து ஸ்டிக்ஸ் இல்லை. ஸ்டிக்ஸு சேர்றதுக்கும் நம்மகிட்ட இல்லை இப்போதைக்கு. வாங்க, நம்ம இதை உடச்சிட்டு நம்ம வில்லேஜை நோக்கி போகலாம். வில்லேஜ் எதுக்குன்னு நான் அப்போதே சொல்லியிருப்பேன். வாங்க,
நம்ம வந்து வில்லேஜுக்கு போகலாம். இந்த நாயை நம்ம கொண்டுக்கலாம். நம்மகிட்ட ஏன்னா போன் இல்லை, போன் இருந்துச்சுன்னா நம்ம நாய் டேம் பண்ணியிருக்கலாம். வாங்க நம்ம வில்லேஜ் நோக்கி போகலாம், மேலே போகலாம் வாங்க. நம்ம வந்து இப்போ சோம்பி வில்லேஜரே வந்துட்டாங்க, அப்போ நம்ம வில்லேஜுக்கிட்ட வந்துட்டோம். வில்லேஜுக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சோம்பி வில்லேஜர் வந்துட்டான், இந்த ஆடை போட்டு தள்ளிடலாம். ஏன்னா தூரத்துலேருந்து வந்திருந்தானா நம்மளுக்கு பெட்டு வர தேவைடுது. நாங்கள் வில்லேஜே வந்துடுச்சுங்க, வாங்க நம்ம வில்லேஜுக்குள்ளே வில்லேஜ் வீட்டுக்குள்ளே போய்க்கலாம். வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, எந்த ஒன்றுமே இல்லை. அப்புறம் வந்து நம்ம ஸ்டோன் கட்டர் வச்சுருக்கான் இவன், வாங்க நம்ம வேறு ஏதாவது வீட்டுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே பெட்டு கூட இல்லை, வாங்க நம்ம வேறு வீட்டுக்குள்ளே போய்க்கலாம். வாங்க அங்கே வாங்க நம்ம போகலாம், தின்னுக்கலாம் ஃபஸ்ட். இதை தெரியாமல் சோம்பியோட தோலை தின்னுட்டேன். ஏதோ ஒன்று வந்து ஏதோ வந்துருக்கு நமக்கு. வாங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போகலாம். ஆனால் அதுக்குள்ளே விரிஞ்சிருச்சு, அயன் குளம் இருக்கான், அயன் குளம். வாங்க நம்ம ஃபார்ம் பண்ணலான்னு நினைக்கேன். வாங்க நம்ம ஃபார்ம் இந்த பெட்டில் நம்ம ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம போகலாம் வாங்க. வாங்க வில்லேஜர்கிட்ட ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் எதாவது தரான்ட்டு. 3 எமர்ஸ்லாண்டுக்கு ஒரு பேண்டு தரான், 6 இதுக்கு ஒரு எமர்லாண்டு தரான். அப்போ ட்ரேட் பண்ண முடியாதுங்க. வாங்க நம்ம வேறு வில்லேஜ்கிட்ட ஏதாவது வீட்டுக்கிட்ட நம்ம ஃபார்மிங் பண்ணலாம். ஃபார்மிங் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஒரு சிக்கன் இருக்குது, அந்த சிக்கனுக்கு நமக்கு சீட்ஸ் வேணும் டேம் பண்ணணும்னா. வாங்க நம்ம சிக்கன் பேரிச்சு இங்கே பெல் மாட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு வாங்க பார்க்கலாம். இங்கே ஒரு கேவ் இருக்குது, கேவ். இங்கே ஒரு ட்ரேடர் இருக்கான், அவன் 7 எமர்லான்ஸுக்கு ஒரு பேப்பர் தரான், 20 பேப்பருக்கு ஒரு எமர்லான்ஸ் தரான். இங்கே ஒரு கேவ் இருக்குது, அதில் ஸ்கெலிட்டனும் சோம்பியும் இருக்காங்க, அதனால் நமக்கு வேண்டாம். வாங்க நம்ம ஃபார்மிங் செய்யலாம். ஃபார்மிங் பண்ணுறதுக்கு வாங்க போகலாம். இப்போ வாங்க நம்ம ஃபார்மிங் பண்ணுறதுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்குது, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இது வச்சுருக்கான், இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே செஸ்ட் இருக்குது, பன்னு பிரெட் இருக்குங்க. இந்த பிரெட்டு தின்னா நமக்கு அதிகமாக பவர் வரோங்க ஒரு பிரெட்டுக்கே, அதனால் 10 பிரெட்டையும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து தீந்துருச்சுங்க நம்மளுக்கு, வாங்க தின்னுக்கலாம். பிரெட்ட ஒன்று தின்னதையே பாருங்கள், ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. வாங்க நம்ம பேய் கீழே போகலாம் வாங்க. ஃபார்மிங் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது, நான் ஃபார்மிங் பண்ணுற இடத்துக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். வாங்க இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது, இந்த லேடர் வரையா வர கீழே போக முடிலங்க, இடஞ்சலாக இருக்குது, அப்படியே பேயாச்சு. வாங்க நம்ம கீழே வந்துட்டு வாங்க நம்ம போய் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு இடம் பார்க்கலாம். இங்கே ஒரு பெல்லு வச்சுருக்காங்க, அந்த நம்மளுக்கு வந்து அயன் பிக்கச் இருந்துச்சுன்னா இங்கே கிட்டத்துலேயே ஒரு உடஞ்ச போர்ட்டல் இருக்குது, அங்கே போய் நம்ம கோல்டு எடுத்து செஞ்சுக்கலாம். இங்கே புகை போயிட்டுருக்கு, கேம்ப் ஃபயர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கேன். வாங்க நம்ம இது உடைக்கிறதுக்கு நம்மகிட்ட பிக்காக்ஸில், வாங்க பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். இந்த ஒர்க் உட்டன் பிக்காக்ஸ் வச்சுருக்கு, உட் வச்சுருக்காங்க, அந்த உட்டை நம்ம மைன் பண்ணி எடுத்துக்கலாம்.
வாங்க நம்ம முட்டு மைன் பண்ணலாம். இதை மைன் பண்ண முடியலை நம்மளால் கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு இந்த உட்டை நம்ம மைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சவல் செய்கிறதுக்கு வாங்க நம்ம மேலே ஏறிக்கலாம். நம்மகிட்ட இருக்க ஒரு உள்ளே வச்சு மேலே போட்டி பேக்கலாம். வாங்க நம்ம மேலே போகலாம். நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க நம்ம மேலே போகிறதுக்கு ஓக் பிளாங்க்ஸ் நம்ம மேக் பண்ணியாச்சு. ஒரு வில்லேஜர் இருக்காங்க, இந்த ஓக் பிளாங்க்ஸை நம்ம தெரியாமல் அங்கே வச்சுட்டோம், நம்ம எடுத்துக்கலாம். மேலே ஏறிட்டு வாங்க நம்ம போகலாம். மேலே போகிறதுக்கு இன்னும் ரெண்டு பிளாக் தேவைப்படும். நம்மகிட்ட இருக்க பிளாக்ஸை போட்டு நம்ம மேலே ஏறிக்கலாம். வாங்க நம்ம மேலே போகலாம். இதை நம்ம வந்து மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். பிரெட், நம்ம பிரெட்டு எட்டு இது செஞ்சிட்டோம். நம்ம இப்போ வந்து எதாச்சும் செய்ய முடியுதுன்னு பார்க்கலாம். நம்மகிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை. வாங்க நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதையும் ஒன்று பஞ்ச் பண்ணி மேலே போட்டு ஏறிக்கலாம். வாங்க நம்ம வந்து இப்போ இந்த ட்ரீயை பஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோர் உட்ஸாக நாலு உட் பிளான்ட் செய்ய முடியுது. இதை வச்சு நம்ம மேலே ஏறிட்டு இதையும் அடைச்சிக்கலாம். வாங்க நம்ம மேலே ஏறிக்கலாம். நம்ம வந்து இப்போ கீழே போகலாம். சவலை வச்சு நம்ம இதெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்னோ இதை இங்கே புகை வருது, கேம்ப் ஃபயர் உள்ளே வச்சுருக்காங்க. இந்த ஸ்னோ பிளாக்ஸ் நம்மளால் செய்ய முடியுது. வாங்க நம்ம கேம்ப் ஃபயரில் கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க, அதை அவன் உடச்சிக்கலாம். உடச்சி பார்க்க முடியுதானு உடைக்க முடியலை. வாங்க நம்ம வந்து போகலாம். இந்த கேம்ப் ஃபயர் போக பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கிராஃப்டிங் டேபிளுக்குள்ளே போய் வாங்க நம்ம இந்த கிராஃப்டிங் டேபிளை உடச்செடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று மேக் பண்ணிகிட்ருக்கணும், அது வர சோதனையாக இருக்கும். இருட்டுது, நம்ம ஏதோ ஒரு இடத்துல விழுந்துட்டோம். வாங்க நம்ம போய் தூங்கிக்கலாம். தூங்கி முடிச்சுட்டு வாங்க நம்ம கண்டினியூ பண்ணுறேன். இவன் வர தூங்கிட்டுருக்கான். நம்மளால் தூக்க முடியல, ரீஸ்பான் பண்ணி தான் செட் ஆகுது. இவனை திருப்பி திருப்பி தூங்கிட்டுருக்கான். நம்ம அடிக்காமல் எழுப்பி விட்டுக்கலாம். வாங்க நம்ம தூங்கலாம். தூங்கிறதுக்கு நம்ம தூங்கிக்கிட்டு காலையில் எழுந்து ஃபார்மிங் பண்ணலாம். வாங்க நம்ம காலையில் ஃபார்ம் பண்ணதுக்கு போகலாம். வாங்க டோரை திறந்துட்டு வெளியே போய்க்கலாம். வாங்க இங்கே கேம்ப் ஃபயர் வச்சுருக்காங்க. இந்த கேம்ப் ஃபயர் நம்ம உடச்சி, கேம்ப் ஃபயர் வச்சா கேம்ப் ஃபயர் கிடைக்காது, நம்மளுக்கு வந்து கோல் தான் கிடைக்கி. வாங்க கோல் நம்ம எடுத்துக்கிட்டு ஃபார்மிங் செய்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம ஃபார்மிங் செய்யலாம். நம்ம வந்து இந்த இடத்துல ஃபார்மிங் செய்கிறதுக்கு வந்து ஒரு நிற பூத்ஸும் நிற ஹெல்மெட்டும் இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் பிரெட் இருக்குது, அந்த பிரெட்டை நம்ம எடுத்துக்கலாம். பிரெட்டு வந்து ஒரு ஆறு பிரெட்டு இருக்குது, அதெல்லாம் சேர்த்தோன்னா நம்மளுக்கு 14 பிரெட் இருக்குது. இப்போ வந்து தேவையில்லாத பொழுது இல்லை பொருளை நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம். வாங்க நம்ம 12 டார்ச் இந்த பூத்ஸையும் இதையும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் நம்ம வந்து போட்ஸையும் இதையும் போட்டுட்டு வாங்க நம்ம போய்
இந்த ஃபார்மிங் பண்ணுறதுக்கு இங்கே இந்த ஸ்னோவெல்லாம் எடுக்கணும். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஹூக் வேணும். ஹூக் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ட்ரீ வேணும். ட்ரீயை வெட்டி நம்ம அதுலேருந்து ஓக் பிளாங்க் செஞ்சு அதுலேருந்து ஸ்டிக்ஸ் செஞ்சு அப்புறம் தான் நம்மளால் ஹூக் செய்ய முடியும். இங்கே மாடு இருக்குது, அந்த மாடை அடிச்சுக்கலாம். நிறைய கிடச்சிச்சின்னா நம்ம வந்து ஆர்மர் போட்டுக்க செஞ்சுக்கலாம். ஒரே ஒரு நிறைய தான் இருக்குது. வாங்க நம்ம எல்லா உள்ளே போய் செஸ்ட்டுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னா நிறைய செஸ்ட் பிளேட் வச்சுருக்காங்க. நம்மகிட்ட பூட்ஸ் இருக்குது, செஸ்ட் பிளேட்டை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த செஸ் பிளேட்டை மட்டும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். வாங்க நம்ம உள்ளே போய் எடுக்க தேவையான ஹூக்ஸ் விட்டதுக்கு ட்ரீ பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். மேலே போகிறதுக்கு நம்மகிட்ட பிளாக்ஸ் இல்லை. வாங்க நம்ம யாரையே போயிடலாம். வாங்க நம்ம மேலே போயிட்டு ஹூக் ட்ரீ பஞ்ச் பண்ணிட்டு வரலாம். இங்கே மேலே பேய்க்கலாம். வாங்க இங்கே வந்து இது வச்சுருக்காங்க, நமக்கு வேண்டாது. இங்கே சீட்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு, கோழி தான் இல்லை. வாங்க நம்ம பேய் கண்டினியூ இந்த மேலே ஏறிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீட்டுக்குள்ளே இதுதான் நம்ம வீடு, இதை தான் நம்ம வீடாக எடுத்துக்கோம். வாங்க நம்ம இங்கே போய் செஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கலாம். செஸ்ட் வச்சுருக்காங்க. ட்ரீ நிறைய இருக்குது, டொமேட்டோவும் இருக்குது. அந்த ட்ரீயையும் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த டொமேட்டோவையும் எடுத்துக்கலாம். பிரெட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு 14 இருக்குது, நம்மளுக்கு வேண்டாம்னு நினைக்கேன். நம்மளுக்கு வந்து பிரெட்டு வேண்டாம். வாங்க நம்ம போய் கிராஃப்டிங் டேபிளுக்குள்ளே போய் ஏதாச்சும் ஒர்க் பிளாங்க் செஞ்சு ஹூக் செஞ்சுக்கலாம். ஹூக் செய்யணும்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிக்ஸ் வேணும். நம்ம ஸ்டிக்ஸ் மேக் பண்ணிவிட்டு ஹூக் செய்யலாம். வாங்க ஹூக் ஒன்று ரெடி பண்ணிட்டேன். வாங்க நம்ம இதெல்லாம் உடைக்கணும்னா நமக்கு சவல் வேணும். சவல் நம்ம வச்சுருக்கோம். வாங்க நம்ம வந்து அயன் குழாம் இருக்கான், ஆனால் வந்து நம்ம அடிக்க வேண்டாம் மாட்டேன்னா சோடு அவ்வளோவா இல்லை. வாங்க நம்ம வந்து போகலாம். அயன் குழாம் அடித்து பார்ப்போமா. ஆனால் நம்மளை அடிக்க மாட்டேங்க. வாங்க நம்ம இன்னொரு நம்மளை அடிக்கடி நம்ம சும்மா இருந்துக்கலாம். வாங்க நம்ம வந்து அயங்கோலாம போய் அடித்து முடிக்கலாம். ஒரு அடி அடிச்சிட்டாங்க. ஒரு அடி அடித்ததையே பறந்துவே உழுந்துட்டோம். ரெண்டு அடியும் செத்து போயிடுவாங்க. தேவையில்லாமல் அடிச்சிட்டுமே. வாங்க நம்ம போய் நம்ம பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். வாங்க நம்ம வெளியே போகலாம். வெளியே போயிட்டு வாங்க நம்ம பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். பொருள் எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து மேலே ஏறினா தான் பொருள் கிடைக்கும். மேலே போய் எடுத்துக்கலாம் பொருளை. நிறையாவே இருக்குது. வாங்க நம்ம போய் பொருள் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பிளாக் கார்டு இருக்குது. ஷியர் செஞ்சுலாம் பிளாக் கலரில் ஒரு கட்டில் செஞ்சிடலாம். ஷர்ட்ஸில் அதனால் அடிக்க வேண்டாம். ப்ரௌன் கலரில் இங்கே ஒரு ஆர்டர் இருக்குது, அதெல்லாம் ரேரு, இன்னொன்று கிடைக்காது. அதனால நம்ம போயிட்டு இந்த வில்லேஜர் இருக்கான் இங்கே ஒருத்தன். நம்ம வந்து ஃபார்மிங் செய்யணும். இப்போ நம்ம செத்த இடத்துக்கு போய் நம்ம பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். அவர் நம்மளுக்கு திருப்பி அடிப்பானான்னு தெரியாது. வாங்க நம்ம செத்த இடத்துக்கு போகலாம். அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ அடிப்பானான்னு தெரில, நல்லா பொறுமையாகவே போகலாம். வாங்க
நம் பொருளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அழகாக வந்துடலாம். வாங்க நம்ம போகலாம் பொருள் எடுக்கிறதுக்கு. பார்க்குறோம் டிப்பானான்னு தெரியாது. வாங்க நம்ம பொருள்லாம் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். ஸ்வீட்ஸு, சவளு, கூக்கு இன்னொன்று வச்சுருந்தோமே, இன்னொன்று ஏதோ ஒன்று வச்சுருந்தோமா, நாருக்கு எடுத்துக்கலாம். அயன் குழாமெல்லாம் நம்மளுக்கு முடிய தேவையில்லை. இப்போ அங்கே ஒரு ஒயிட் ஆர்ட் இருக்குது, இங்கே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சவளை வச்சு தோண்டினோன்னா ஈஸியாக இருக்கும். சவளு நல்லா இருக்குது, சவளை வச்சு நம்ம தோண்டிக்கலாம், ஈஸியாக இருக்கு. வாங்க நம்ம ஃபார்மிங் செய்கிறதுக்கு ரெடி ஆகலாம். நாளைக்கு இதோட அடுத்த கண்டினியூவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ முடிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். பாய் ஃப்ரம் ஜாக்சன். பாய் பாய்.